துபாயில் இருந்து 191 பேருடன் கேரள மாநிலம் கோழிக்கோடு வந்த விமானம் தரையிறங்கும் போது இரண்டாக உடைந்தது. இந்த விபத்தில் விமானி உட்பட 19 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயத்துடன் மீட்கப்பட்டனர். கொரோனா பாதிப்பின் காரணமாக விமான போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டு இருப்பதால் ஏராளமான இந்தியர்கள் நாடு திரும்ப முடியாமல் வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கிறார்கள். அவர்கள் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் சிறப்பு விமானங்கள் மூலம் இந்தியாவுக்கு அழைத்து வரப்படுகிறார்கள். இந்த நிலையில் துபாயில் சிக்கி தவித்த 10 குழந்தைகள் உட்பட 185 இந்தியர்கள் நேற்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் மூலம் கேரள மாநிலம் கோழிக்கோடு வந்தனர். அவர்களில் 3 பேர் நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். விமானத்தில் பயணிகள் தவிர 2 விமானிகள், 4 பணிப்பெண்கள் என மொத்தம் 191 பேர் இருந்தனர். துபாயிலிருந்து நேற்று பிற்பகல் 3 மணிக்கு புறப்பட்ட விமானம் இரவு 7:40 மணிக்கு கோழிக்கோடு கரிப்பூர் சர்வதேச விமான நிலையத்தை நெருங்கியதும் விமானத்தை தரையிறக்குவதற்கான முயற்சியை விமானிகள் மேற்கொண்டனர். அப்போது பலத்த மழை பெய்ததால் எதிர்பாராத விதமாக விமானம் விபத்தில் சிக்கியது. ஓடுபாதையில் சறுக்கிக் கொண்டு வேகமாக ஓடிய விமானம் விமானியின் கட்டுப்பாட்டை இழந்து ஓடுபாதையை தாண்டி சென்று அருகில் உள்ள 35 அடி பள்ளத்தில் விழுந்தது. இதனால் அதிலிருந்த பயணிகள் அலறினார்கள். பள்ளத்தில் விழுந்த விமானம் பயங்கர சத்தத்துடன் இரண்டாக உடைந்தது. விமானி அறையிலிருந்து முன்பக்க கதவு உள்ள பகுதி வரை உடைந்து பள்ளத்தில் கவிழ்ந்தது. விபத்தில் சிக்கிய விமானத்தில் இருந்தவர்களை மீட்க தீயணைப்பு வாகனங்களுடன் மீட்புக் குழுவினர் ஓடுபாதைக்கு விரைந்தனர். ஆம்புலன்ஸ்களும் வரவழைக்கப்பட்டன. இந்த கோர விபத்தில் விமானிகளில் ஒருவர் உட்பட 19 பயணிகள் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் 100க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்தனர். அவர்களில் 15 பேரின் நிலைமை மோசமாக இருப்பதாக தகவல் வெளியாகி இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் மீட்பு படைகளை துரிதப்படுத்துமாறு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டாா்.